நடைபெறவுள்ள 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை ஐக்கிய ஜனநாயக குரல் சார்பாக சந்திரசேகரன் மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரான அனுஷா சந்திரசேகரன் மற்றும் ஷான் பிரதீஸ் உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்துள்ளனர். ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் நுவரெலியா மாவட்ட தலைமை வேட்பாளரான அனுஷா சந்திரசேகரன் மற்றும் கட்சியின் சார்பில் இணைந்து இம்முறை நுவரெலியா மாவட்டத்தில் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேசின் மகன் ஷான் பிரதீஸ் ஆகியோர் மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இக்கட்சியின் ஒலிவாங்கி சின்னம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அவர்களும் தேசிய அமைப்பாளராக இருக்கிறார். அவரும் ஆலோசனைக்கிணங்கவே இந்த தேர்தலில் நான் கலந்துகொண்டு இருக்கிறேன். அதே போன்று மலையக மக்களுக்கான குரலாக எங்களது குரல் ஒலிப்பதற்காக ஒளிவாங்கி சின்னத்தில் இம்முறை கலந்துரங்கி இருக்கிறோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு உங்களை இந்த இன்றைக்கு தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படியா? அப்படி இல்லை. என்னை பொறுத்தவரை பகிரங்க அரசியல் வேற, நாங்கள் செய்கிற அரசியல் வேற. எல்லா விஷயத்தையும் இல்லை. கடந்த பொது தேர்தலில் நான் கேட்டேன், அதில் கணிசமான வாக்குகள், அதாவது 17,000 வாக்குகளை நான் பெற்றேன். அந்த மக்களோடு நான் தொடர்பில் தான் இருக்கிறேன். அவங்களுக்கான விஷயங்களை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அண்ணா சந்திரசேகரன் தொழிலாளர் முன்னணி நடந்து கொண்டு இருக்கிறது. அதன் மூலமாக எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போன்று ஸ்ரீ சந்திரசேகரன் அறக்கட்டளையின் மூலமாக நான் செய்கிற சேவைகளும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவிகளையும் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எதையும் பகிரங்கப்படுத்த இல்லை. அதே போன்று சில இடங்களில் சில நேரங்களில் அரசியலில் மௌனமும் காக்க